கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பீகாரை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் தனது மனைவி 3 பிள்ளைகளுடன் வேலைக்காக சென்னை வந்து சைதாப்பேட்டை அபித் காலனியில் வீடு எடுத்து தங்கியிருந்தனர். புதன்கிழமையன்று ராஜேஷ்குமாரின் கடைசி மகனான 11 வயதான யுவராஜுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கிறது. முதலில் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்த நிலையில் உடல்நிலை மோசமானதால் ஆலந்தூரில் உள்ள SS பாலிகிளினிக் என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தனர். அதற்கு பிறகும் உடல்நிலை சரியாகாத நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சிறுவன் யுவராஜ் உயிரிழந்து விட்டான். ராஜேஷ்குமாரின் 8 வயது மகளான மீராவுக்கும் வயிற்றுப்போக்கும் வாந்தியும் வரவே தற்போது சிறுமிக்கு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த சிறுவன் வசித்து வந்த அபித் காலனியில் கடந்த 2 மாதமாகவே கழிவுநீர் கலந்து குடிநீர் துர்நாற்றத்துடன் நிறம் மாறி வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. நிறம் மாறிய தண்ணீரை பாட்டிலில் பிடித்து கொண்டு போய் காட்டியும் கூட எந்த அதிகாரிகளும் வராத நிலையில்தான் வயிற்றுப்போக்கு வாந்தியுடன் சிறுவன் உயிரிழந்ததற்கு கழிவுநீர் கலந்த தண்ணீர்தான் காரணம் என குற்றம் சாட்டி பொங்கி எழுந்தனர். இருக்கிற செப்டி டேங்க்ல இருந்து தண்ணி வந்து அதில் கசியுதுன்னாங்க. இதை நாங்கள் போய் ஷார்ட் அவுட் பண்ணி சரி பண்ண முடியும், அவங்க தான் பண்ணணும். அது இமிடியேட்டாக பண்ணியிருந்தால் தானே அடுத்த சொல்யூஷன் கிடைக்கும். அது எதுவுமே பண்ணலை. 40 நாளாக வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு டெத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே வராங்க. அடிக்கடி வயிற்றுப்போக்கு வாந்தி என உடல்நிலை பாதிக்கப்படுவதுதான் தொடர்கதையாகி வருகிறதே தவிர அதிகாரிகள் யாரும் வந்து குடிநீர் குழாயை சரி செய்யவில்லை என ஆதங்கப்பட்டு ஆவேசமும் ஆகினர். ஒரே நாடு ஒரே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஒரே டைனர் தண்ணி தான் வருது. அதை குளித்து உடம்பு அடிக்கி லூஸ் மோஷனு வாமிட்டு ஃபீவர் எல்லாமே வருது. போய் சொல்லி பார்த்தாச்சு. அவங்க இன்னும் எதுவுமே 1 மாதமாக இருந்தது. 20 நாளாக போய் வரும்னு சொல்கிறேன், போமா வர வரேன்றாங்க. 1 வாரமாக நாங்கள் இங்கே தெருவில் பள்ளம் ஒண்டிருக்காங்க பார்க்குறதுக்கு. அதை மெயினில் பார்த்துட்டு சரி பண்ணுவாங்க போங்க. நாங்கள் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா வெளியே தெரியாது. தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நாத்தம் கலர் மாதிரி வரும். நாங்கள் அப்போல்லாம் கட் பண்ணிவிடுவோம் தண்ணியை. தண்ணி அது இன்னும் சொல்ல போனால் டேங்கில் ரொம்பிவிடும். என்ன தான் பண்ணாலும் அது கிளீன் பண்ண முடியாது டேங்கை. அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்ததுதான் சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என்ற தகவல் பரவியதும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சென்னை குடிநீர் வாரிய இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் என மொத்த அதிகாரிகளும் அபித் காலனியில் முகாமிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது ஆணையர் ராதாகிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டு மக்கள் வாக்குவாதம் செய்ய செய்தியாளர்கள் கேள்விக்கு பேட்டி கூட கொடுக்காமல் போன் பேசுவது போல் நைசாக நழுவி சென்றார் குடிநீர் வாரிய இயக்குநர் வினய். அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து விட்டு சென்ற சில மணி நேரத்திலேயே குடிநீரில் கழிவுநீர் கலந்தது உண்மைதான் என குடிநீர் வாரியமே ஒப்புக்கொண்டதோடு சரி செய்யும் பணியை துவங்கியதாக அறிக்கை வெளியிட்டது. கழிவுநீர் கலந்ததால் குடிநீர் மாசடைந்திருக்கிறது எனவும் மாநகராட்சிக்கு தகவல் கொடுத்து கழிவுநீர் செல்ல தடையாக இருந்த சுவர் உடைக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது. வேறு யாருக்கேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என ஆய்வு செய்ய மருத்துவ முகாமும் போடப்பட்டது. குடிநீரின் சாம்பிள் எடுத்து ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டது. இதனிடையே சம்பவத்தன்று மாலை அபித் காலனியில் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சாம்பிளுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பரிசோதனை முடிவில் குடிநீரில் எந்த கலப்புமே இல்லை என ஆணித்தரமாக பேசி அதிர வைத்தார். குடிநீர் வாரியம் கழிவுநீர் கலந்தது உண்மை என ஒப்புக்கொண்ட நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதற்கு எதிர்மாறாக குடிநீரில் எந்த கலப்புமே இல்லை என மீண்டும் மீண்டும் பேசியது குழப்பத்தை தான் கொடுத்தது. குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்த விதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது. தொடர்ந்து குடிநீர் வாரியத்தின் அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப டென்ஷனான அமைச்சர் மா சுப்பிரமணியன், அப்படியென்றால் இந்த ரிப்போர்ட்டை நீங்களே படித்து பார்த்து அனலைஸ் செய்து கொள்ளுங்கள் என கடிந்து கொண்டார்.
அத்தோடு குடிநீரில் கழிவுநீர் கலந்தாலும் உடனே மரணம் என்ற அளவுக்கெல்லாம் செல்லாது என்ற அமைச்சர் இன்னைக்கு தேதியில் கூட சென்னையில் 8-10 இடங்களில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக புகார்கள் இருக்கத்தான் செய்கிறது என சகஜமாக பேசியது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது. பொல்யூஷன் தண்ணியால் வந்து இமிடியேட்டாக இறப்பெல்லாம் வரதில்லை. இப்போ அதாவது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 8-10 பிளேசஸில் சிட்டியில் இருக்குன்றாங்க. அது ஒரு மண்டலத்துக்கு ஒரு இடம் ரெண்டு இடம் அது மாதிரி இருக்கும். அதனால் அந்த தண்ணி குடித்தவங்க அத்தனை பேருமே இறப்புக்கு காரணம்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன இருந்தாலும் எது காரணங்கிறத உண்மை காரணங்கள் கண்டறியப்பட இருக்கிறது. இதற்கிடையே உணவு பாதுகாப்புத்துறையும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறது. உயிரிழந்த சிறுவன் கடைகளில் ஏதேனும் வாங்கி சாப்பிட்டு விபரீதம் நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் கடைகளில் சோதனை செய்யப்படுகிறது. குழந்தை வெளியே போய் சாப்பிட்ருக்கதாக நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த கோணத்துலேயும் அந்த உணவு மாறிகள் எங்கே போய் சாப்பிட்ருக்காங்க, அவங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை வந்து நாங்கள் அந்த கோணத்துலேயும் நாங்கள் விசாரிப்போம். சிறுவனின் மரணத்திற்கான காரணம் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா இல்லையா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரிய வரும் என்றாலும் ஆபித் காலனியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் இவ்வளவு ஆவேசமாகும் போது அமைச்சர் குடிநீரில் எந்த கலப்பும் இல்லை என மறுத்ததும் கழிவுநீர் கலந்தது உண்மைதான் என குடிநீர் வாரியம் ஒப்புக்கொண்டதுமே சந்தேகத்திற்கிடமாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.